Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான வெள்ளப்புடு சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் வெள்ளப்புடு. ஒரு 2 ல இருந்து 3 முழுசா வெள்ளப்புடு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், புளிப்புக்காக நான் தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி யூஸ் பண்ணாதவங்க கொஞ்சோன்னு குட்டியாக புளி எடுத்துக்கோங்க கடுகு தாளிக்கிறதுக்கு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை சூடு ஆகணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மிளகாவை வறுத்துக்கலாம். இந்த மிளகாய் ரொம்ப கறியிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோம். இப்போ அடுத்து கடுகு கொஞ்சம் கொடுக்கும். கடுகு நல்லா தாளிச்சோம்னா நம்ம எடுத்து வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளப்புடு போட்டுக்கலாம். வெள்ளப்புடு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெள்ளப்புடு அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 ல் இருந்து 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்பயே உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே இந்த ஸ்டேஜ் வந்துடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த மிளகாவும் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான காரமான வெள்ளப்புடு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசை
சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் நல்ல பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.